நம்மோடு திரு விஜயகாந்தோடு நீண்ட கலை உலக பயணம் மேற்கொண்ட திரு நெப்போலியன் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். திரு நெப்போலியன், நீங்கள் அமெரிக்காவில் வசிக்கிறீங்க, நிச்சயமாக உங்களுடைய மனமெல்லாம் இங்கேயே தான் இருக்கும். உங்களுடைய சக கலைஞர் திரு விஜயகாந்த் பற்றி உங்களுக்கு நினைவுகள் ஏராளமாக இருக்கும், அவற்றுள் சிலவற்றை எங்களுடைய நேயர்களோடு பகிர்ந்து கொள்க. நிச்சயமா, நிச்சயமா. அதாவது நேற்று இரவு வெளியூர் போயிருந்தேன். நான் என்னுடைய மகனை கூட்டிக்கிட்டு அவனுடைய ஆசைக்காக கப்பலில் பயணிக்கிறதுக்காக 10 நாள் போயிட்டு புளோரிடா மாகாணத்திலேருந்து டெனசி நேஷ்வில்க்காக நாங்கள் கார் ஓட்டிகிட்டு வந்தேன், வேன் ஓட்டிகிட்டு வந்துருந்தேன். அந்த நேரத்தில் அந்த செய்தி நடிகை குஷ்பு அவர்களும் புரொடியூசர் சிவா அவர்களும் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்ன உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. உடனே என்னால் வண்டி ஓட்ட முடியல, நான் உடனே ஓரம் கட்டி நிப்பாட்டிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்புறம் எப்படியாவது போய் ஹோட்டலுக்கு போய் சேர்ந்தோமே அப்படிங்கிறதுக்காக ஹோட்டலுக்கு போய் சேர்ந்தேன். சேர்ந்துட்டு இரவு முழுக்க எனக்கு மனம் பூரா அங்கே தான் இருந்துச்சு. என் பையனை விட்டுட்டு நான் பாதி தூரத்தில் விட்டுட்டும் வர முடியாது. ரெண்டாவது ஒரு எவரிடே நான் பையனை பார்த்துக்கணும், அதனால் வர முடியாது சொன்னதுனால உடனே உட்காந்து ஒரு இரங்கல் செய்தியை அனுப்பிச்சிட்டு தான் நான் மிட் நைட்டில் படுத்தேன். அப்புறம் திருப்பி காலையில் பயணித்து இந்த பக்கம் வந்தேன். இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு ஃபுல் டே இப்போ நான் டிவியில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அதாவது அவர் கூட நான் பழகின நாட்கள் கிட்டத்தட்ட 33 வருஷமாக நான் அவரோட பழகியிருக்கிறேன், நெருங்கி பழகியிருக்கேன். அதில் குறிப்பாக நடிகர் சங்கத்தில் அவர் தலைவராகவும் நான் துணைத் தலைவராகவும் சரத்குமார் அவர்கள் பொதுச் செயலாளராகவும் நாங்கள் 3 பேர் சேர்ந்து 2000-2006 வரைக்கும் நடிகர் சங்கத்தில் பொறுப்பில் இருந்து நிறைய கலை நிகழ்ச்சிகளை நடத்தி நிதியை வசூல் பண்ணி கடனில் இருந்த சங்கத்தை மீட்டெடுத்தோம், நிறைய பணம் சேர்த்து வச்சோம். இதெல்லாம் எங்கள் திரைப்படத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக இருந்து பண்ணதில் விஜயகாந்த் அவர்கள் எந்த நடிகரும் மறுக்க முடியாது. அதில் அவங்களோட சேர்ந்து நாங்களும் பயணித்தோம், நாங்களும் செஞ்சோங்கிறப்ப எங்களுக்கு ஒரு பெருமையான விஷயம். அது மட்டும் இல்லை, அவருடைய முதல் படம் 80களுக்கு முன்னாடியே நடிச்சிட்டாரு. என்னுடைய முதல் படம் 91 என்னுடைய குருநாதர் பாரதராஜா மூலியமாக புதுநெல்லு புதுநாக்கு படம் நடித்து அது வெளிவந்தது. என் முதல் படம் வெளிவந்த அதே காலகட்டத்தில் விஜயகாந்த் சார் அவருடைய 100வது படம் கேப்டன் பிரபாகரன் வெளியே வந்தது. அந்த அளவுக்கு சீனியர் அவர். நான் முதல் படம் நடித்து வெளியே வருது, அவர் 100வது படம் நடித்து வெளியே வருது, அந்த அளவுக்கு சீனியர். ஆனால் என்கிட்ட எப்பயுமே எந்த நேரத்துலையுமே அதை காமிச்சுக்கிட்டதே இல்லை. எங்க ரொம்ப அன்பாக இருப்பார். என்னுடைய 4வது படமாக பரதன் படத்தில் சிபி ஆப்ஷன் அடிக்க வச்சாரு. அப்பவே எனக்கு கிட்டத்தட்ட அதிகபட்ச சம்பளமாக 1 லட்ச ரூபா எனக்கு இப்ராஹிம் ராவத்தர் இருந்தார் அப்போ கொடுத்து என்னை புக் பண்ணி அந்த படத்தை நடிக்க வச்சாங்க. எங்க முதலாளி ஒரு படத்தில் கூட நடித்தேன். அதே மாதிரி தாயகம்னு ஒரு படத்தில் நான் விஜயகாந்த் சார் அருண் பாண்டியன் 3 பேர் நடித்தோம். இந்த மாதிரி கலைத்துறையில் அவர் கூட படங்களை நடித்தது ஒரு பக்கம் இருந்தாலும் நடிகர் சங்கத்தில் அவர் கூட பணியாற்றுறது என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாது. 6 ஆண்டு காலம் எவ்வளவோ நிகழ்ச்சிகள் பண்ணோம். அது குறிப்பாக காவேரி போராட்டத்தில் முன்னெடுத்து நடத்தினோம், நெய்வேலி போராட்டத்தில் முன்னெடுத்து நடத்தினோம், அதே மாதிரி கார்கில் போராட்டத்தை மதுரையில் போய் இருந்து முன்னெடுத்து நடத்தினோம். அது விஜயகாந்தா ரொம்ப லீட் பண்ணி எல்லா விஜயகாந்த் சார் கூப்பிட்டாருன்னா எல்லா நடிகர்களும் தவறாமல் கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி சிங்கப்பூர் மலேசியாவில் கலை நிகழ்ச்சி நடத்தணும், துபாய் லண்டனில் கலை நிகழ்ச்சி நடத்தணும். நடிகர் திரைப்படத்துறையில் எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தப்போலாம் விஜயகாந்த் சார் தான் முன்னெடுத்து நடத்தினாரு. அவர் கூடவே நான் இருந்து பயணித்ததுனால அவருடைய அறிவு, ஆற்றல், தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி இதெல்லாத்தையும் நேரடியாக நான் பார்த்தவன். நான் ரொம்ப எளிமையாக இருப்பார். அவர் வேஷ்டி சட்டையை தவிர எதையும் போட மாட்டார். படத்தில் நடிக்கும் போது தான் காஸ்டியூம்ஸ் மாற்றுவார், எப்பயும் அந்த வேஷ்டி சட்டையில் தான் இருப்பார். ஆனால் எந்த விதத்தையுமே எடுத்து தைரியமாக இருந்து முன்னாடி இருந்து நடத்துவார். அவர் நின்றுட்டார்னா ஏதாவது இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய தைரியம் வந்துடும். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான மனிதர். அவர் அரசியல்லையும் தொடங்கி அரசியல்லையும் அவர் ஜெயித்தாரு. அவரே முதல்ல விருதாச்சலம் தொகுதியில் ஜெயித்தார். அதுக்கப்புறம்
அடுத்த பீரியட்ல 29 சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவரானாரு. நான் முத முதல்ல அரசியல் இறங்கும்போது 2001 வில்லிவாக்கம் சட்டமன்ற வேட்பாளர் தலைவர் கலைஞர் அவர்களால் நான் நிறுத்தப்பட்டேன். அப்போ விஜயகாந்த் சார் சொன்னாரு, எதுக்கு நெப்போலியன் நீங்கள் பாலிடிக்ஸ் எல்லாம் போறீங்க, நல்ல சினிமாவில் ரொம்ப பீக்கில் இருக்கீங்க அப்படின்னாரு. இல்லைனே நான் சின்ன வயசுலேருந்தே பாலிடிக்ஸில் இருக்கிறேன், என் மாமா கூட அப்படியே பயணப்பட்டு வந்துட்டேன், இப்போ தலைவர் சொல்லிட்டாரு நான் நிற்க போறேனே அப்படின்னு சொன்னேன். சரி அப்படி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி சார் அப்போ வந்து அப்போலோவில் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார். வாங்க நம்ம சிவாஜி சாரை பார்த்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லி விஜயகாந்த் சார், நான் சரத்குமார், நடிகர் தியாகன், நாங்கள் 4 பேரும் போய் சிவாஜி சாரை பார்த்து, அவரு ஏன்னா அவர் அரசியல் அனுபவம் மிக்கவர், ஒரு மூத்த கலைஞர், அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னை கூப்பிட்டு போய் அங்கே ஆசீர்வாதம் வச்சாரு. அதுக்கப்புறம் நான் அதை வெற்றி பெற்றேன். அப்போதான் வந்து என்னுடைய தொகுதி வில்லிவாக்கத்தில் இப்போ இருக்கிற தேமுதிக அந்த பில்டிங் வந்து நான் எம்எல்ஏ அவருக்கு அப்போ தான் கட்டினாங்க. அந்த காலகட்டத்தில் எனக்கு ரொம்ப நெருக்கமாயிட்டார். என்னுடைய தொகுதியில் வந்து ஒரு அந்த பில்டிங்கை வந்து கட்டும்போது எனக்கு இன்னும் அதிகமாக ஒரு பற்றுதலோடு பாசத்தோடு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டோம். கூடவே நின்று அதை உதவியெல்லாம் நிறையா செஞ்சுருக்கிறேன். அதே மாதிரி அவர் என்னுடைய வாழ்க்கையிலேயே நிறைய விஷயங்களை அவர் வந்து கல்யாணம், என்னுடைய திருமணத்துக்கு வந்து முதல்ல வந்து நின்று நம்ம என்னுடைய இதுக்கு திருமண வரவேற்பில் வந்து நின்று எனக்கு வாழ்த்து கூறியிருக்கிறாரு. அவர் என் வீட்டுக்கே நல்ல தடவை வந்திருக்கிறாரு. இப்போ நான் அதே மாதிரி நிறைய தடவை அவர் வீட்டுக்கு போயிருக்கிறேன். நடிகர் இண்டஸ்ட்ரியில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவருக்கு அவர் காதில் போட்டால் உடனே உட்காந்து அதை சால்வ் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணிடுவார். எந்த நடிகையாகட்டும் நடிகராகட்டும் தனிப்பட்ட முறையில் அவருக்கு பிரச்சனை கூட அவருக்கு தகவல் சொல்லால் உடனே அதை முன்னிருந்து இருந்து நடத்தி அதை செஞ்சு கொடுத்துருவார். யார்கிட்டையும் பாரபட்சம் பார்க்க மாட்டார். ரொம்ப எளிமையாக பழகக்கூடியவர். அவரு வந்து இவ்வளவு நாளா உடம்பு செய்யாம இருக்கும்போது எங்களால ஜீர்ணிக்க முடியல. நல்ல வெரி ஆக்டிவா இருப்பாரு. அவரு மாதிரி சண்டை காட்சியில யாரும் ஹீரோக்கள் பண்ண முடியாது. அவருடைய அந்த ஸ்டைல், பேக் ஸ்டைல ஒரு கிக் கொடுப்பாரு பாருங்க, ரொம்ப ஃபேமஸ். அது அந்த மாதிரி பல பேர் முயற்சி செஞ்சா கூட அவர் மாதிரி பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொருதுலயுமே ஜெயிச்சு வந்தவர். உடல்நிலை சரியில்லாம போனப்ப எப்படியா சீக்கிரம் குணமாயி வந்துருவாருன்னு எதிர்பார்த்தோம். நான் கடந்த ஆண்டு அமெரிக்காலேருந்து இந்தியா வந்தப்ப கூட அவரை வந்து பார்க்கணும்னு முயற்சி செஞ்சேன். உடனே எனக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அண்ணியை வந்து பிரேமலதா அண்ணியும் தம்பியை வர சொல்லுங்கள், வந்து பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் உடனே வந்து அவன் வீட்டில் போய் பார்த்து ஒரு அரை மணி நேரம் உட்காந்து அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். பழைய நினைவுகள்லாம் அவர்கிட்ட பேசினேன். அவரால் பேச முடியாமல் இருந்தார். ஆனால் நான் சொல்கிறது எல்லாம் அவருக்கு நல்லா கேட்டுச்சு. நல்லா கேட்டு உள்வாங்கிட்டு ரசித்து சிரித்தாரு. அப்போ மகனுங்க 2 பேருமே இருந்தாங்க. எல்லாரும் நல்லா சிரித்து பேசிட்டு வந்தோம். அப்போ வந்து அண்ணே நீங்கள் வந்து உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னு வெளியில் உலகத்தில் பேசிகிட்டே இருக்காங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்கண்ணே, நீங்கள் வந்து நல்லா இருக்கீங்கிறதுக்கு உதாரணமாக ஒரு கட்டவரில் தூக்கி தம்ஸ்அப் மாதிரி கை தூக்கி காமிங்கண்ணே அப்படின்னா உடனே கை தூக்கி என்னை நான் காமிச்ச மாதிரி அவரும் காமிச்சாரு. நாங்கள் எல்லாம் சேர்ந்து கை தூக்கி அது மாதிரி காமிச்சோம். அதை அந்த படம் கூட நான் அனுப்பிச்சி வச்சேன் அன்றைக்கி. என்கிட்ட அமெரிக்காவில் இருக்கிறனால என்னுடைய வீடியோ அந்த பதிவையும் அந்த ஃபோட்டோ கூட அனுப்பிச்சி வச்சேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு தைரியமாக இருந்தவர். அப்பயுமே ஏதோ ஒரு சூழ்நிலை அவர் வந்து இந்த மாதிரி ஆயிட்டு இன்னைக்கு அவரை இழந்துட்டு நிற்கிறோம் நம்ம. ஆனால் அவர் இழந்தாலும் அவர் எப்படி வந்து பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு வந்து ஒரு கூட்டம் வந்தது அவர் இறந்தபோது, அதே மாதிரி புரட்சி தலைவர் MGR அவர்கள் இறந்தபோது கூட்டம் வந்தது, ஜெயலலிதா அவர்கள் இறந்தபோது கூட்டம் வந்தது, அதே மாதிரி தலைவர் எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் இறந்தபோது அதே மாதிரி கூட்டம் வந்தது. அதற்கு நிகரான கூட்டம் இன்னைக்கு மக்கள் வந்து சாரசாரியாக வந்து அவருக்கு வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு 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 அட்லீஸ்ட் நம்ம தமிழ்நாட்டுடைய முதல்வராக இருந்துட்டு இறந்துருக்கலாமே, அந்த வாய்ப்பு அவருக்கு ஒரு 99% வந்துருச்சு. அவர் உடல்நிலை சரியில்லாமல் போனதுனால இந்த அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்காம போச்சே அப்படிங்கிற வருத்தம் எங்கள் திரைப்படத்துறையில் எல்லா சக நண்பர்களுக்கும் எல்லாத்துக்குமே அந்த வருத்தம் இருக்குது. அவர் ஆனால் அந்த அதுக்கு நிகரான ஒரு அந்தஸ்து இன்றைக்கி அவருக்கு வந்து அரசாங்கம் வந்து கொடுத்து அவருக்கு இராணுவ மரியாதை கொடுத்துருக்காங்க. அதை நினச்சி ஒரு விதத்தில் நாங்கள் ஆறுதல் அடைஞ்சிக்கிறோம்.
ஸோ அவருடைய ஆத்மா இந்த நேரத்தில் சாந்தி அடையணும்னு என் குடும்ப சார்பாக நான் தாழ்ந்து கொண்டு கேட்டுக்கிறேன். மனித நேயத்தை பற்றி குறிப்பாக ஒன்றே ஒன்று சொல்லணும்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேன். நாங்கள் கார்கில் வாரம் நடக்குது, அந்த கார்கில்ல போராடுற இராணுவ வீரர்களுக்காக நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டாக ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னு சொல்லி நாங்கள் போய் மதுரையில் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும். நிகழ்ச்சி நடத்திட்டு கிளம்பும்போது மணி இப்போ 9:30 ஆகிடுச்சு. எல்லாருமே ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு அவசரமாக நிகழ்ச்சியை முடிச்சு வந்து ட்ரெயின் ஏறிட்டோம். பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ன்னு நினைக்கிறேன், இப்போ கரெக்டாக நினைவு இல்லை எந்த எக்ஸ்பிரஸ்ன்னு ஏறிட்டோம். ஏறினோடனே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே சாப்பாடு இல்லை. எல்லாருமே கலை நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுனால ரொம்ப எல்லாம் பசியோடு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாடு எதுவும் வண்டியில் இல்லை. கிட்டத்தட்ட 150-200 பேர் கலை நிகழ்ச்சி அடைச்சி எல்லாம் ட்ரெயினில் ஏறிட்டோம். பசிக்குது, எல்லாரும் பசிக்குது பசிக்கிறாங்க. ட்ரெயின் புறப்பட்டுருச்சு. என்ன பண்ணீங்கன்னு உடனே என்ன பண்ணார் விஜயகாந்த் சார், என்ன பண்ணுறாரு, எப்படி இருந்தாலும் வண்டி வந்து குடரோட்டில் நிற்கும், கொடைக்கானல் பக்கத்தில் குடரோட்டில் நிற்கும், அங்கே நிறைய கடைகள் இருக்கும், நைட்டு கடைகள் இருக்கும், அங்கே நிப்பாட்டி நம்ம சாப்பாடை வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு, நெப்போலியன் எப்படியாவது நீங்கள் போய் இன்ஜின் வண்டிக்கு போயிருங்க, அந்த கம்பார்ட்மெண்ட் போயிருங்க. போயிட்டு கரெக்டாக குழ ரோட்டில் வண்டி நிற்கும், 1 நிமிஷம் தான் நிற்கும். அந்த 1 நிமிஷம் நிற்கும்போது ஒரு 10 நிமிஷமாக நிற்கிற மாதிரி அவர்கிட்ட டிரைவர்கிட்ட பேசி நிப்பாட்டிருங்க. நான் இறங்கி ஓடி போய் நான் புரோட்டாலாம் ஆர்டர் கொடுத்து இட்லி என்னென்ன இருக்கோ சால்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு நான் வாங்கிட்டு வந்துடுறேன். இப்படி நான் அவர் ஒரு வேலையை எடுத்து நான் ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு ஆளாளுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு டக்குன்னு இறங்கி ஓடி போய் நான் ரோட்டு கடையில் நிற்கிற அவ்வளோ கடைகளையும் ஆர்டர் போடுறாரு. டக்கு டக்குன்னு இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுத்து போட சொல்ல அவர் நேரடியாக போகிறார். அப்பாடா அவரே நேராக போகிறாரு. நேராக போய் உட்காந்து அவ்வளோத்தையும் கடை எல்லா கடைகளையும் இருக்க எல்லா சாப்பாடையும் வாங்கிட்டு வந்து அந்த 10 நிமிஷம் நிப்பாட்டின அந்த நேரத்தில் எல்லாத்தையும் கொண்டு வந்து இருக்கிற 200 பேத்துக்கு சாப்பாட்டுக்கு அவ்வளோ பேத்துக்கு சாப்பாடை போட வைக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்தார். ஸோ அதாவது இதுதான் அந்த மனிதாபமனங்கிறது, பசியோடு இருக்கிற மனிதாபம் எவ்வளோ பெரிய கோழி சார்ந்தாலும் பசின்னு நிற்காது இல்லை. ஸோ அந்த நேரத்தில் இறங்கி போய் அவர் தன்னுடைய ஒரு பிரஸ்டேஜ் அதெல்லாம் எதுவுமே பார்க்காம, தன் நடிகர் சங்க தலைவருங்கிறதெல்லாம் பார்க்காம, நம்ம ஆட்கள் பசியோடு இருக்காங்கன்னு இறங்கி ஓடி போய் புரோட்டா கடையில் நின்று அவ்வளோத்தையும் சாப்பாடாக வாங்கிட்டு வந்து சாப்பாடு போட்டா இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நானும் விஜயகாந்த் சாரும் நாங்கள் வந்து தலைவர் கலைஞரவர்களுக்கு தங்கப்பேனா கொடுக்கறது, பீச்சில் வந்து தங்கப்பேனா கொடுக்கறதுல அந்த இதில் முனைப்பாக இருந்து செயல்பட்டோம். அப்போ நிதி வசூல் பண்ணுறோம், நிறைய இடத்துல நிதி வசூல் பண்ணுறதுக்காக நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். போயிருக்கோம் மனோரமா ஆட்சியை போய் பார்த்துட்டு அவங்க வீட்டிலேருந்து வந்துட்டு இருக்கோம் டி நகர் சைடில். அப்போ சைக்கிளில் 2 பேர் போய் ஒரு பொண்ணு கழுத்துக்க செயினை பறிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. இதை நாங்கள் கண் கூட நாங்கள் காரில் போயிட்டு இருக்கப்போ அதை பார்க்குறோம். அந்த பொண்ணு கதறது கத்துறது சாப்பிட்டு தெரியுது. விஜயகாந்த் சார் என்ன பண்ணார், வண்டி அப்படியே அழுத்துறாங்க, நேராக ஓடி போய் அந்த சைக்கிளில் போகிறவன அப்படியே அணைச்சி கீழே தள்ளி விட்டார். தள்ளினவனே தெரிச்சு ஓடுறாங்க. ஒருத்தனை நான் பிடிக்க அட்டிக்க விஜயகாந்த் லெஃப்ட் ரைட்டில் சிக்கி அட்டிச்சு அப்படியே கொண்டு போய் வண்டியில் ஏற்றி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சோம். அந்த அம்மாவுக்கு அந்த தாலியை மீட்டு கொடுத்தோம். ஸோ இதெல்லாம் அது ஆக்சுவலாக நேரடியாக லைவாக நான் பார்த்தேன். அவருடைய அந்த வேகத்தையும் அந்த துணிவையும் பார்த்தேன். அதே மாதிரி மனிதாபிமானம், நீங்க திரு சிவாஜி அவர்கள் பத்தி சொன்னீங்க உடல்நிலை பத்தி, அப்ப அவருடைய இறுதி ஊர்வலத்தை எல்லாம் எவ்வளவு நேர்த்தியா நடத்தினார் இவர் தான் திரு சிவாஜி அவர்களுடைய இறுதி ஊர்வலம். இன்னைக்கு அவருடைய இறுதி ஊர்வலம் கம்பீரமா நடக்குது. இறுதி ஊர்வலத்தை இவர் இல்லைன்னா நடந்தது சரியா நடந்திருக்காது. அவ்வளவு அற்புதமா நடத்தினார். அவரும் அற்புதமா கொண்டு போய் சேர்த்தாரு. அதெல்லாம் வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில எது நடந்தாலும் எது நடந்தாலும் முன்னாடி வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர் இருந்தார்னா எல்லாமே சக்சஸ்ஸாக நடக்கும். இதான் நடக்கும்ல. இப்போ இன்னைக்கு நான் காலையிலேருந்து தொலைக்காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம நடிகர் பாண்டியராஜன் பேசினார் காலையில் வந்து கூட்டம் அப்படி இப்படி அலமோதிட்டு இருந்துச்சு, கேப்டர் இருந்தால் நல்லபடியாக அதை நடத்துவார் அப்படின்னு நான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா கேப்டன் தான் இறந்தது அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ அவர் இல்லாத ஒரு எவ்வளோ பெரிய இழப்புங்கிறது என் இண்டஸ்ட்ரிக்கு இப்போ தான் அது தெரியும். எந்த ஒரு இருந்தாலும் நேர்த்தியாக இருந்து முன்னாடி இருந்து வேட்டியை மடித்து கட்டின்னு இறங்கி வந்து களத்தில் செய்வார். அப்பேற்பட்ட ஒரு துணிச்சல்காரர், ஒரு நல்ல மனிதநேயம் மிக்கவர், ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல தலைவர், ஒரு ஈகை குணம் அதிகம் உள்ளவர். அவர் ஆஃபீஸில் வந்து தொடர்ந்து சாப்பாடு எல்லாத்துக்கும் போட்டுக்கிட்டே இருந்தவர். அந்த மாதிரி ஒரு இது வரைக்கும் அவரை வந்து குறைன்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஃபுல்லாகவே நிறைய தான். அவர் சிஎம் ஆகாமல் போய் இறந்தது தான் எங்களுக்கு ஒரு வருத்தம்ங்கிற அளவுக்கு இன்னைக்கு மக்கள் வந்து எல்லாருமே சராசரியாக வந்து அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அவருடைய நினைவுகளை நான் பகிர்ந்துக்கலாம். உண்மையிலே நான் வந்து மன ஆறுதல் அடைகிறேன். அட்லீஸ்ட் நான் வர முடியல, ஏன்னா என் பிள்ளைய விட்டுட்டு நான் எங்கேயுமே வர முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால நான் அட்லீஸ்ட் இதை பார்த்துட்டு இதை உங்கள்கிட்ட பேசுறதுல பகிர்ந்துக்கிறதுல மன
ஒரு ஆறுதல் அடையுது. இன்றைக்கு